Hi students, so இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான டாபிக். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन. 12th ஃபிசிக்ஸ்ல 6th லெசன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन. சோ என்னன்னு பாருங்க. Snell's window and radius of what illumination? Snell's அப்படி நாம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இதல வரும் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சோ Snell அப்படினால ஒரு சயின்டிஸ்ட். சோ அவர்தான் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதாவது ரிஃப்ராக்ஷன் கூட லா விதிகள் சொல்வாங்க இல்லையா? சோ அத வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ப்ராப்பரா. சோ அதனால லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து ஸ்னெல்ஸ் லா அப்படினும் சொல்லுவாங்க. ஓகே, சோ அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த டாபிக்கோட மெயின் கான்செப்டே வந்து பாத்தீங்க அப்படினா லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, சோ விண்டோ அப்படினா தெரியும் உங்களுக்கு, ஜன்னல் அப்படினு சொல்லுவோம் இல்லையா? ஏர் உள்ள வர்றது, அதே மாதிரி உள்ள இருந்து வெளியே போகக்கூடிய அதுக்கு அந்த அலோ பண்ணக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படினு சொல்லுவோம். ஓகே, சோ அத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். See here, radius of illumination. Illumination என்னது? ஒளி வந்து, அதாவது லைட் வந்து என்ன ஆகுது, ப்ளிங்க் ஆக கூடிய அந்த ஏரியாவோட ரேடியஸ கண்டுபிடிக்கணும். சோ அப்ப நான் வந்து என்னதான் கால்குலேட் பண்ணனும், ரேடியஸ் r = cos r. அது எந்த ஏரியா? இல்லுமினேட்டட் ஏரியா. சரி, எப்படி அந்த இல்லுமினேட்டட் ஏரியாவை நான் கிரியேட் பண்றேன்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கறோம் அப்படினா, ஒரு டேங்க் எடுத்துக்கலாம், வாட்டர் டேங்க் எடுத்துக்கலாம். see, இது ஒரு வாட்டர் டேங்க் அப்படினு வெச்சுக்கலாம். சோ டயகிராம் கொஞ்சம் தள்ளி வரையவும். சோ அப்பதான் நமக்கு டெரிவேஷனுக்கு ஈஸியா இருக்கும். சோ see, இது ஒரு வாட்டர் டேங்க். சரியா? சோ ஏரியாவை குறைச்சுக்கிறேன். சோ இந்த வாட்டர் டேங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டர் டேங்க்குள்ள என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும் இல்லையா? சோ ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர். சோ இது வந்து அந்த வாட்டர் டேங்கோட சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்க ஃபுல்லா கூட என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஓகே, சோ இந்த மாதிரி கூட நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ அப்ப இதுக்குள்ள இருக்குறது என்னது? வாட்டர். சோ ஓகே, சோ இது வந்து ஒரு மீடியம். இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஏர் இருக்கும். சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் மீடியம். ஓகே, சோ இத நான் N1 எடுத்துக்கிறேன். அதோட ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மீடியம், this is refractive index of the second medium. சரி, இந்த வாட்டர் டேங்க் குள்ள என்ன பண்ற அப்படினா ஒரு லைட் சோர்ஸ். லைட் சோர்ஸ்ங்கறது நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய லைட் சோர்ஸ் இருக்கு இல்லையா? ஃபிலமென்ட் லாம்ப், ஏதோ ஒரு லைட் சோர்ஸ், ஆர் டார்ச் லைட், இல்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு லைட் சோர்ஸ் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். இது வந்து என்னது? லைட் சோர்ஸ். இந்த லைட் சோர்ஸ் என்ன பண்ணும்? லைட்ட வந்து எல்லா டைரக்ஷன்ல என்ன பண்ணும்? எமிட் பண்ணும் இல்லையா? சோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எமிட் பண்ணும். ஓகேவா? சோ நான் இதுல வந்து பர்టిక్యులரா ரெண்டு ரேஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த மாதிரி எமிட் பண்ணோம், இந்த மாதிரி எமிட் பண்ணோம் இல்லையா? சோ இப்படி வரக்கூடிய லைட் ரே நான் சாய்ஸ் பண்றேன். இதெல்லாம் எடுத்து மாத்திட்டு இப்படி வரக்கூடிய. சோ இப்படி ஒரு லைட் ரே, அதே மாதிரி இங்க இருந்து மிட் பாயிண்ட்ல இருந்து வருது இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய லைட் ரே இது ஒன்னு, இது அதே மாதிரி இன்னொரு லைட் ரே, கரெக்ட்டா? சோ இந்த ரெண்டு லைட் ரேயும் எதுல போய் விழுது அப்படின்னா ஒரு பவுண்டரியில விழுது. பவுண்டரின்னா என்னது? பார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏரோ வாட்டரும் மீட் பண்ணக்கூடிய அந்த லேயர், இன்டர்ஃபேஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல மீட் பண்ணுது, அப்ப அதுல போய் விழுது. விழும்போது என்ன ஆகுது? லெட் அஸ் டிரா எ நார்மல் லைன். திஸ் இஸ் வாட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஐன்னு சொல்லுவாங்க. ஐங்கிற ஆங்கிள் விழுது இல்லையா? ஓகே, அதே மாதிரி வேணா இங்க என்ன பண்ணலாம், ஒரு நார்மல் லைன் வரைச்சீங்க அப்படின்னா இதுவும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சப்போஸ் நல்லா நினைவு வச்சுக்கணும், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வேல்யூ லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த லைட்டர் என்ன ஆகும், ஒரு மீடியம்ல இன்னொரு மீடியம் போகும்போது ரிஃப்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி ஆக்சுவலா போகும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், டென்சர் மீடியம்ல இருந்து வாட்டர் டென்சர் ஏர் வந்து ரேரர், இங்க டென்சிட்டி கம்மி, இங்க டென்சிட்டி அதிகம். ஒரு டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியமுக்கு ஒரு லைட் ரே போகும்போது கண்டிப்பா அந்த லைட் ரே என்ன ஆகும், டிவியேட் ஆகும். அப்ப இட் டிவியேட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல் லைன், நார்மல் லைனை விட்டு வெளியே போகும். இதே இது மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா நார்மல் லைனை நோக்கி வரும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஓகே சரி, இது ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி போகும். நான் என்ன பண்றேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்றேன் இல்லையா? அப்ப இந்த லைட் ரே என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி பிடிச்சுக்கணும். அப்ப ஐ என்னோட வேல்யூ என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும் போது அதோட வேல்யூ ஐ சிக்கு ஈக்குவலா இருந்தா, ஐ சி என்ன, கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஐ சி கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, கிரிட்டிக்கல் ஆங்கிள் மாறு நிலை போன ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஆங்கிள் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிஃப்ராக்டட் ரே எது வழியா போகும் அப்படின்னா கிரேஸ் இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் டூ மீடியா ரெண்டு மீடியமையும் பிரிக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வழியா டிராவல் ஆகும் எந்த ரே இந்த ரிஃப்ராக்டட் ரே சோ அட் த சேம் டைம் சி திஸ் இஸ் த நார்மல் லைன் திஸ் இஸ் த ரிஃப்ராக்டட் ரே சோ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இது ஐசியா இருக்கும்போது அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து லெஸ்ஸா இருக்கும்போது ரிஃப்ராக்ட் ஆகும் இல்லையா அவுட்வர்ட்ஸ் அதே இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஏற்கனவே நான் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன்ங்கற 5 மார்க்ல சொல்லிருப்பேன் அது பாத்துக்கோங்க அதுக்கு ஈக்குவலா இருக்கும்போது இந்த ரெண்டு மீடியமே செப்பரேட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் வழியா போகும் அப்ப ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி இன்னொன்னு எப்ப இத திருப்பி வரைக்கும் பாருங்க இப்படி சோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரே எப்படி விழுது நார்மல் லைன் வரைக்கிறீங்க இதோட வேல்யூ ஐ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இது ரிஃப்ராக்டட் ரே அப்படி போயிருக்கும் இது இன்சிடென்ட் ரே இது ரிஃப்ராக்டட் ரே இந்த ஆங்கிள் இன்கிரீஸ் பண்றேன் எப்படி இந்த லைனை இந்த ரே வந்து இன்னும் நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி உள்ள வைக்கிறேன் அப்ப இந்த ரே மேல மேல வர வர இந்த ரிஃப்ராக்டட் ரே என்ன ஆகும் கீழே கீழே வரும் இல்லையா அப்ப இங்க வேல்யூ சேஞ்ச் ஆகுதா அதான் ஐசி கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரும்போது இந்த ரிஃப்ராக்டட் ரே இந்த மாதிரி வரும் அப்ப ஹியர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஒருவேளை இன்னும் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் உங்களுக்கு தெரியும் நார்மல் லைனுக்கும் இன்சிடென்ட் ரேக்கு இடையில ஆங்கிள் ஒருவேளை இந்த ரே நான் இன்னும் என்ன பண்றேன் அதோட ஆங்கிள் இன்கிரீஸ் பண்றேன் அப்ப ஐசியை விட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கு இல்லையா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ வேல்யூஸ் கிரேட்டர் தேன் ஐசி ஈக்குவல் டு ஐசியா இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் சர்ஃபேஸ் ஒட்டி இந்த மாதிரி வரும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க சோ ஹியர் த ஆங்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகேவா சரி சி திஸ் இஸ் த நார்மல் லைன் இங்க வரைக்கிறேன் சோ இது ஒரே மாதிரி இருக்கா அப்ப இது கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா இதுவும் த சேம் ஆங்கிள் ஐசி சோ அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா குட் சோ இது வந்து ஒரு லைட் சோர்ஸ் இதே மாதிரி லைட் சோர்ஸ் வந்து நம்ம தண்ணி கடியில் இருக்கக்கூடிய சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் சொல்றீங்க இல்லையா அதுல இருக்கக்கூடிய லைட் எமிட் பண்ண அதுல இருக்கக்கூடிய லைட் சோர்ஸ் எமிட் பண்ணக்கூடிய லைட்டும் இந்த மாதிரிதான் வரும் ஓகேவா சரி இல்ல அதுல சப்போஸ் அது ஒரு பாண்ட்னு வச்சுக்கோமே இல்ல ஒரு ரிவரோ ஏதோ ஒண்ணு இல்லையா ஒரு குளம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுல வந்து நம்ம வாட்டர் அனிமல்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் பிஷ் சொல்லலாம் இல்லையா பிஷ் இங்க இருக்கு அப்படின்னா அது பார்க்கும்போது கீழே இருந்து பார்க்கும்போது இல்லையா அதோட வியூ வந்து எப்படி தெரியும் இப்படி ஸ்ட்ரைட்டா தெரியும் ஏன்னா அதுக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் ஆனது தெரியாது இல்லையா சோ அதுக்கு என்ன தெரியாது அந்த கண்ணுக்கு வாட்டர் அலிமெண்ட்ஸோட கண்ணுக்கு என்ன தெரியாது நம்ம கண்களுக்கு அப்படிதான் ரிஃப்ராக்ஷன் ஆனது தெரியாது அப்ப ஒருவேளை இந்த இடத்துல ஒரு போர்சன் நிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டர் அலிமெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும் இந்த போர்சன் இந்த இடத்துல நிக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா அந்த வியூ இங்க வரல ரிஃப்ராக்ட் ஆயிருந்தா சப்போஸ் ரிஃப்ராக்ஷன் ஆனது தெரிஞ்சிருந்தால் அந்த ஐக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்டோட வியூ இங்க தெரிஞ்சிருக்கும் ஒரு டாபிக் அப்போ வந்து ஒரு சப்மரைன்ல இருந்து வரக்கூடிய லைட் சோர்ஸா இருந்தாலும் இதே தான் தி நெக்ஸ்ட் வந்து வாட்டர் அனிமல்ஸோட வியூ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலா ஒரு லைட் சோர்ஸ் உள்ள வச்சிருந்தாலும் அதோட வியூ இப்படிதான் இருக்கும் அதே மாதிரி மேல இருந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட பார்த்தாலும் இதே மாதிரிதான் ஓகேவா எஸ் சோ அப்ப இதுல இருந்து வரக்கூடிய லைட் இந்த இடத்துல உள்ளது இங்க இருந்து வரக்கூடிய லைட் இங்க உள்ளது அப்ப இந்த ஏரியா ஃபுல்லா நமக்கு எப்படி தெரியும் ஒரு இல்லுமினேட்டட் ஏரியாவா தெரியும் இல்லுமினேட்டட் என்னது ஒளி பிரதிபலிக்கக்கூடிய அந்த லைட் அந்த பிளிங்க் ஆகக்கூடிய அந்த ஏரியாவா தெரியும் பாத்தீங்களா சோ இதோட ஷேப் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப் சோ இந்த விண்டோவுக்கு பேரு தான் ஸ்னெல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவீங்க
ஓகேவா ஆர் இல்லுமினேட்டட் ஏரியா அப்படினு சொல்லுவோம் இதோட டோட்டல் லெந்த் என்னது டயமீட்டர் அப்படினு சொல்லுவீங்க இல்லையா சர்க்கிளோட இது டோட்டல் இது வந்து டயமீட்டர் இதுல ஹாஃப் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது ரேடியஸ் ஓகேவா அப்ப ரேடியஸ் கால்குலேட் பண்ணா ரெண்டு பார்ட் தேவ இல்ல ஏதாவது ஒரு பார்ட் போதும் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நல்லா நினைச்சு பண்ணோம் விழக்கூடிய ரே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸா இருந்துச்சு அப்படினா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு நார்மலா போட்டுக்கோங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கம்மியா இருந்துச்சுனா ரிஃப்ராக்டட் ரே இந்த மாதிரி போகும் இது இன்சிடென்ட் ரே இது ரிஃப்ராக்டட் ரே திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தி நெக்ஸ்ட் ஒருவேளை ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்கிரீஸ் ஆயிருச்சுனா தட் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுனா இந்த ரிஃப்ராக்டட் ரே சர்ஃபேஸ் ஒட்டியே போயிட்டு இருக்கும் லைக் திஸ் சோ அட் தி சேம் டைம் ரிஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரி ஒருவேளை கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வேல்யூவை விட விழக்கூடிய ரேயோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமா இருந்தால் That means I is greater than IC. இருந்தால் the ray is fully reflected back into the denser medium. அதுக்கு பேர் total internal reflection. But here the process அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்க principle சொல்லலாம் எதுவா இருந்தாலும் இங்க வந்து refraction தான் இல்லையா அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணல சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் சோ இது ஃபர்ஸ்ட் மீடியம் இது செகண்ட் மீடியம் சரி இனி இதை வச்சு நான் உங்களுக்கு அழகான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் அப்ப எனக்கு ரேடியஸ் ஆஃப் த இலுமினேட்டட் பார்ட் தான் வேணுமே தவிர டயமீட்டர் தேவையில்லை ஓகேவா அப்ப இதுக்கு பேர் தான் ஸ்னெல்ஸ் விண்டோ எனக்கு தேவை ரேடியஸ் ஆஃப் த இலுமினேட்டட் பார்ட் ஃப்ரம் த லைட் சோர்ஸ் சோ அதனால ஒரு பார்ட் நான் அழிச்சுக்கிறேன் பாத்தீங்களா அப்ப நீங்க மூணு டயகிராம் போட வேண்டாம் ஒரு டயகிராம் இப்படி போட்டு அது கீழே நீங்க இன்னொரு டயகிராம் போட்டாலும் சரி இல்ல ஒரு பார்ட்ட கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி இருக்கும் சோ இந்த பார்ட் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா எஸ் வேணும் இந்த பார்ட் தேவையில்லைனாலும் எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி இருக்கும் சோ திஸ் இஸ் வாட் வாட்டர் ஓகே எஸ் அதே மாதிரி மேல இருந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆரோ மார்க் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே எஸ் சோ இது ஐசி இது ஐசி சோ இப்ப ரேடியஸ் கால்குலேட் பண்ணனும் சோ அந்த நோட்டேஷன்ஸ் கொடுப்போம் இந்த ஏரியா இது அப்படியே லைன் இழுத்துருங்க நார்மல் லைன் சோ நேம் கொடுப்போம் ஏ இந்த பாயிண்ட பி ன்னு எடுத்துப்போம் இந்த பாயிண்ட சி ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இது எதோட பேசிஸ்ல வர்க் ஆகுறது அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்ன இல்ல இன்சிடென்ட் ரே இருக்கு ரிஃப்ராக்டட் ரேயும் இருக்கு ஓகேவா சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு ஸ்னெல் சோ அதனால லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லலாம் இல்லனா பை ஸ்னெல்ஸ் லா இல்லையா சோ ஸ்னெல்ஸ் லா ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம் பை ஸ்னெல்ஸ் லா சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பை சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு refractive index of the second medium by the refractive index of the first medium இது நீங்க பார்த்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஓகே சோ இத ப்ராடக்ட் ஃபார்ம் எழுதுறேன் in product form cross multiplication n1 sin I equal to இங்க போயிச்சுனா n2 sin r அப்படினு சொல்லலாம் இல்லையா சோ ஓகே நமக்கு இதெல்லாம் தெரியும் r ோட வேல்யூ சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ப n1 sin a is equal to n2 sin r சோ இதுல இருந்து எப்படி எழுதலாம் i என்னது கிரிட்டிக்கல் ஆங்கிள் இல்ல நமக்கு தெரியும் we know that i அப்படின்னா என்னது கிரிட்டிக்கல் ஆங்கிள் அது ஆக்சுவல் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் பட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா ரிஃப்ராக்டட் ரே இந்த சர்ஃபேஸ் ஒட்டியே போயிட்டு இருக்கும் அப்ப ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 சோ we know that i is equal to ic இங்க சப்ஸ்டிட் பண்ணா n1 sin ic equal to n2 sin r from this sin ic equal to n2 by n1 into sin r sin r oda value enna r is equal to 90 degree appo inga r place la enna potukalam 90 degree pota sin 90 value 1 okay inga eludhirana sin 90 degree is equal to 1 clear okay so அப்ப n2 by n1 from this ic is equal to sin இங்க போயிடுச்சு அப்படினா என்ன வரும் sin inverse of n2 by n1 so இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு எடுத்துக்கறேன் this is ஈக்குவேஷன் நம்பர் 3 னு எடுத்துக்கறேன் எனக்கு என்ன வேணும் இந்த இலுமினேட்டட் ஏரியாவோட ரேடியஸ் வேணும் இல்லையா ஓகே so அப்ப அது வந்து கால்குலேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த ட்ரையாங்கிள சாய்ஸ் பண்றேன் இது என்ன ட்ரையாங்கிள் in right angle triangle right angle triangle na two sides in between the angle vandu eppadi irukum 90 a irukanum so adu paathukom so appo indha triangle enna eduthukalam cab
CAB எப்படி எடுத்துக்கலாம் sin IC equal to இதா இருக்கு இல்லையா sin IC எனக்கு வேணும் இது எழுதினாலும் ஓகே இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட நிப்பாட்டினாலும் ஓகே sin IC is equal to opposite side by hypotenuse அப்ப IC opposite அது CB CB by hypotenuse இதா hypotenuse இல்லையா இந்த ரெண்டு சைடுல எது லெந்தியஸ்ட் சைடோ அதான் hypotenuse so that is AB so அப்ப AB எப்படி கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலா வந்து இது டெப்த் இல்லையா A ல இருந்து Aங்கறது ஆப்ஜெக்ட் இருக்கு இது சர்ஃபேஸ் இது டோட்டல் டெப்த் தான் D னு எடுத்துக்கிறோம் அப்ப AB எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும் இன் திஸ் ட்ரையாங்கிள் பை யூசிங் பித்தாகரஸ் தியரம் பித்தாகரஸ் தியரம் இந்த ட்ரையாங்கிள் லெந்தியஸ்ட் சைடு ஸ்கொயர் இல்லையா லெந்தியஸ்ட் சைடு ஸ்கொயர் என்னது AB ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் अदर டு சைட்ஸ் அடுத்த ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயர்ஸோட அடிஷனுக்கு ஈக்குவல் அப்ப என்னது BC ஸ்கொயர் பிளஸ் இது என்னது AC ஸ்கொயர் RCA ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் என்னது R ஸ்கொயர் பிளஸ் CA ஸ்கொயர் என்னது D ஸ்கொயர் இது AB ஸ்கொயர் take a square root நமக்கு தேவை ab அப்ப ab equal to root of square root எடுக்கும்போது r square plus d square நீங்க சப்ஸ்டிட் பண்ணுமா so which is equal to cb cb என்னது radius of illuminated area r by ab ab என்னது square root of r square plus d square இது வந்து sin ic this is equation number 4 okay வா so fourth equation பாரு second equation பாரு left side ரெண்டும் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப ரைட் சைடும் ஈக்குவல் தானே அப்ப ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா ஈக்குவேட் equation 2 and 4 left hand sides are equal னா ஆட்டோமேட்டிக்கலி ரைட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல் படிச்சிருப்பீங்க இல்லையா so அப்ப sin ic sin ic left side equal so right side also equal அப்ப இத எப்படி எழுதலாம் n2 by n1 is equal to இங்க என்னது r by square root of r square plus d square okay va so idoda reciprocal edukalam enakku theva r venum illaya so appo inge irukke appo na enna pannadha root na vandu cancel pannom so squaring on both sides square pandren appo enna varum n2 square by n1 square equal to inge enna varum r square by square root poirum r square plus d square so இதுல reciprocal தலைகள எடுத்தோம் அப்படினா இது மேல வந்துரும் இல்லையா n1 square by n2 square equal to r square plus d square by r square இப்படி வரும் இத திருப்பி கூட எழுதலாம் அதுக்கு நடி பிரிச்சுரோமா n1 square by n2 square equal to இப்படி பிரிக்கலாம் r square by r square plus d square by r square d square by r square r² கேன்சல் ஆச்சுனா 1 இந்த 1 இந்த பக்கம் வந்துனா -1 கரெக்ட்டா அப்ப இத எப்படி எழுதலாம் n1 square by n2 square இந்த 1 இங்க வந்துனா -1 equal to d square by r square எல்லாம் சேர்த்துறோம் அப்ப என்ன வரும் n1 square minus n2 square by n2 square equal to d square by r square so திருப்பி எழுதிப்போம் இல்லையா உங்களுக்கு இது தெரியதா தெரியல அப்படினா நான் மேல எழுதிக்கிறேன் தெரியுமா தெரியல எல்சி எடுத்தா என்ன வரும் n1 square minus இங்க என்ன வரும் n2 square by n2 square equal to d square by r square so சைடு சேஞ்ச் பண்ணி எழுதுறேன் இல்ல இதோட தலைகீழ் இல்லையா ரெசிப்ரோக்கல் எடுத்தா அப்படினா இங்க என்ன வரும் n2 square by n1 square minus n2 square equal to r square by d square okay va so side change panni eluvom r square by d square equal to inge na varum n2 square by n1 square minus n2 square enakku theva r first r square appo d square mele poichuna idu epdi eluvom into d square seri inge eluvom namakku theriyum we know that edu first medium water le idu second medium second medium air appo air na n2 oda value 1 refractive index of air is what 1 appo n2 1 nu eduthena n1 enna nu eduthukalam simply n nu eduthukalam
ஏன்னா ரெண்டு இருந்தா தான் 1 2 னு எடுப்போம். இப்போ இதுதான் வேல்யூ 1 ஆயிருச்சு. அப்ப எதுக்கு n1 n2 னு எடுத்துக்கணும்? சிம்பிளி n. இப்போ இத சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா r2 equal to n2 க்கு வேல்யூ என்னது? 1. அப்ப 1 ஸ்கொயர் இல்ல n2 க்கு வேல்யூ 1 போட்டா 1 ஸ்கொயர் * d ஸ்கொயர் d ஸ்கொயர் / n1 வேல்யூ. n1 வேல்யூ n. அப்ப n ஸ்கொயர் - n2 வேல்யூ என்னது? 1. அப்ப 1 ஸ்கொயர். அப்ப 1 ஸ்கொயர்னா 1 தான். so square root எடுங்க. அப்ப r is equal to square root of this. அப்ப இதுக்கு square root எடுத்தா d square க்கு d by root of n square minus 1. so இதுதான் வந்து அந்த Snell's windowல வரக்கூடிய அந்த illuminated area ஓட radius க்கான formula. அப்ப அதோட depth, depth நம்ம வெளிய இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிரும் இல்லையா? அதோட depth. the next வந்து refractive index of what? the denser medium n. அந்த வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சு அப்படினா ரேடியஸ கால்குலேட் பண்ணலாம். சோ இது ஒரு முக்கியமான 5 மார்க் क्वेश्चन. டயகிராம் வந்து நல்லா தெளிவா போட்டுக்கோங்க. ஓகேவா? थैंक यू.